டுடே நம்ம பார்க்க போற டாபிக் வைல் லூப் வெர்சஸ் டூ வைல் லூப். வைல் லூப்க்கும் டூ வைல் லூப்க்கும் என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கறத இந்த டுட்டோரியல்ல டீடைல்டா பார்க்க போறோம். ஸோ லூப்னாலே த்ரீ பேசிக் ஆப்ரேஷன்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலைஸ் கவுண்டர், தென் நெக்ஸ்ட் வந்து டெஸ்ட் கண்டிஷன், அண்ட் தேர்ட் வந்து இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் ஆப்ரேஷன். ஸோ வைல் லூப்போட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்டே இனிஷியலைஸ் கவுண்டர், தென் வைல் ஒரு டெஸ்ட் கண்டிஷன். ஸோ டெஸ்ட் கண்டிஷனை இவாலுவேட் பண்ணணும், ட்ரூவாக இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே இருக்கிற ஸ்டேட்மெண்ட் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும், ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் பிளாக்கை ஸ்கிப் பண்ணிவிட்டு லூப்பை விட்டு வெளியே வந்துடும். ஸோ லூப்புக்கு வெளியே நெக்ஸ்ட் என்ன லைன் இருக்கோ அந்த லைன் தான் இப்போ எக்ஸிக்யூட் ஆகும். தென் ரெப்படிஷனுக்காக இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணிக்கணும். இதுதான் வைல் லூப்போட சின்டாக்ஸ். தென் டூ வைல் லூப்போட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு இனிஷியலைஸ் கவுண்டர், தென் டூ. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் பிளாக் தான் ஃபர்ஸ்ட் இருக்கு. ஸோ ஸ்டேட்மெண்ட் பிளாக்கை வித்தவுட் செக்கிங் எனி கண்டிஷன் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது டூ வைல் லூப்பில் இந்த ஸ்டேட்மெண்ட் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆயிரும். தென் நெக்ஸ்ட் ஐட்ரேஷனுக்காக இன்க்ரிமெண்ட் பண்ணிடணும். ஃபைனலாக தான் டெஸ்ட் கண்டிஷன் இவாலுவேட் பண்ணணும். ஸோ இப்போ அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா லூப்பை அகைன் பிகினிங் ஆஃப் த லூப்ல இருந்து ரிப்பீட் பண்ணணும். கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா லூப்பை விட்டு வெளியே போயிடணும். ஸோ இப்படி தான் ஒரு வைல் லூப்பும் டூ வைல் லூப்பும் ஒர்க் ஆகும். ஸோ வைல் லூப் பார்த்தீங்கன்னா என்ட்ரி கண்ட்ரோல்டு லூப். ஏன்னா வைல் லூப்பில் என்ட்ரி லெவல்லையே டெஸ்ட் கண்டிஷன் இருக்கும், அதை செக் பண்ணிவிட்டு ட்ரூவாக இருந்தால் தான் அந்த லூப்புக்கு உள்ளே போயிட்டு ஸ்டேட்மெண்ட் பிளாக்கை எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ இட் இஸ் அன் என்ட்ரி கண்ட்ரோல்டு லூப். டூ வைல் லூப்பில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பிளாக்கை தான் எக்ஸிக்யூட் பண்ணணும். எக்ஸிட் லெவலில் அந்த லூப்பை முடிகிற இடத்துல தான் வைல் கொடுத்து டெஸ்ட் கண்டிஷன் இருக்குது. ஸோ அப்போ எக்ஸிட் லெவலில் தான் இங்கே கண்டிஷனை செக் பண்ணணும். இட் இஸ் அன் எக்ஸிட் கண்ட்ரோல்ட் லூப். ஸோ டூவைல் லூப் வந்து ஒரு எக்ஸிட் கண்ட்ரோல்டு லூப். இதுதான் வைல் லூப் அண்ட் டூவைல் லூப்போட ஆப்ரேஷன். வைல் லூப்பில் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் கண்டிஷனை தான் நம்ம இவாலுவேட் பண்ணணும். இஃப் த கண்டிஷன் இஸ் ட்ரூ, தென் ஸ்டேட்மெண்ட் பிளாக் வில் பி எக்ஸிக்யூட்டட். கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஸ்டேட்மெண்ட் பிளாக்கை எக்ஸிக்யூட் பண்ணணும். இஃப் த கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ், ஒருவேளை கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா த கண்ட்ரோல் பாசஸ் டு த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப்டர் த லூப். ஸோ லூப்பை விட்டு வெளியே போயிட்டு லூப்புக்கு அப்புறமா இருக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தான் எக்ஸிக்யூட் பண்ணணும் கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா. இப்போ டூவை லூப்பில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் கண்டிஷனை இவாலுவேட் பண்ண மாட்டோம், ஸ்டேட்மெண்ட் பிளாக் இஸ் எக்ஸிக்யூட்டட் ஃபர்ஸ்ட். ஃபர்ஸ்டே ஸ்டேட்மெண்ட் பிளாக்கை எக்ஸிக்யூட் பண்ணிடணும், அதுக்கப்புறமா தான் டெஸ்ட் கண்டிஷனை இவாலுவேட் பண்ணணும். இஃப் இட் இஸ் ட்ரூ, ஸ்டேட்மெண்ட் பிளாக் இஸ் எக்ஸிக்யூட்டட் ஒன்ஸ் அகெயின். ஸோ கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஸ்டேட்மெண்ட் பிளாக் மறுபடியும் எக்ஸிக்யூட் ஆகும், அதாவது லூப் வந்து ரிப்பீட் ஆகும். Otherwise, if the condition is false, the content flows out of the loop. ஒருவேளை கண்டிஷன் வந்து இவாலுவேட் பண்ணும்போது ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா லூப்பை விட்டு வெளியே போயிட்டு அதுக்கப்புறமா இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணணும். அப்போ வைல் லூப்க்கும் டூ வைல் லூப்க்கும் இருக்கிற மேஜர் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, வைல் லூப்பில் கண்டிஷனை இவாலுவேட் பண்ணிட்டு தான் ஸ்டேட்மெண்ட் பிளாக்கை எக்ஸிக்யூட் பண்ணணும். டூ வைல் லூப்பில் ஸ்டேட்மெண்ட் பிளாக்கை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் தான் கண்டிஷனை வந்து இவாலுவேட் பண்ணணும். இதை இப்போ நான் ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி போட்டிருக்கேன். ஸோ வைல் லூப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் லெவல் வரும்போது ஃபஸ்ட்டே ஒரு கவுண்டர் வேரியபிளை இனிஷியலைஸ் பண்ணணும், தென் ஒரு டெஸ்ட் கண்டிஷன்ஸ். இங்கே என்ட்ரி லெவல்லையே கண்டிஷன் டெஸ்ட் பண்ணுறோம், அதுதான் என்ட்ரி கண்ட்ரோல்டு லூப். ஏன்னா அந்த டெஸ்ட் கண்டிஷனை பொறுத்து தான் லூப் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகுதா இல்லையான்னு தெரியும். ஸோ கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே இருக்கிற ஸ்டேட்மெண்ட் பிளாக் எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸ்டேட்மெண்ட் பிளாக்கை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் போகிறதுக்காக இன்க்ரிமெண்ட் கவுண்டர் பெர்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஸோ இன்க்ரிமெண்ட் பண்ணது உடனே நெக்ஸ்ட் ஐட்ரேஷன், ஸோ டெஸ்ட் கண்டிஷனுக்கு வரும், அடுத்த கண்டிஷனை செக் பண்ணிவிட்டு ட்ரூவாக இருந்துச்சுன்னா அகெயின் ஸ்டேட்மெண்ட் பிளாக்கை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். இப்படி இது ஒரு லூப் மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கும். ஒருவேளை டெஸ்ட் கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா லூப்பை விட்டு வெளியே போயிடும். டூவை லூப்பில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது இனிஷியலைஸ் கவுண்டர், ஃபர்ஸ்டே இங்கே ஸ்டேட்மெண்ட் பிளாக்கை எக்ஸிக்யூட் பண்ணிடணும் வித்தவுட் செக்கிங் எனி கண்டிஷன், தென் இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் கவுண்டர் பெர்ஃபார்ம் பண்ணிக்கணும். லாஸ்ட்டில் தான் கண்டிஷனை டெஸ்ட் பண்ணுறோம். இப்போ அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா மறுபடியும் பிகினிங் ஆஃப் த லூப், அதாவது ஸ்டேட்மெண்ட் பிளாக்ல இருந்து திரும்ப எக்ஸிக்யூட் பண்ணணும். ஒருவேளை கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா லூப்பை விட்டு வெளியே போயிட்டு அதுக்கப்புறமா என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கோ அதை எக்ஸிக்யூட் பண்ணணும். இப்படி தான் வைல் லூப்பும் டூ வைல் லூப்பும் ஒர்க் ஆகும். இதுதான் அந்த மேஜர் டிஃப்ரெண்ட்ஸ். இதைத்தான் நம்ம இப்போ ப்ரீவியஸ் ஸ்லைடில் பார்த்தோம். ஸோ வைல் லூப் வந்து ஒரு என்ட்ரி கண்ட்ரோல் லூப், டூ வைல் லூப் வந்து ஒரு எக்ஸிட் கண்ட்ரோல் லூப். ஆஸ் பர் த சின்டாக்ஸ் ரெண்டுலையுமே ஃபர்ஸ்ட்டு லூப் கவுண்டரை தான் இனிஷியலைஸ் பண்ணணும். தென் வைல் லூப்பில் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் கண்டிஷனை இவாலுவேட் பண்ணணும். கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஸ்டேட்மெண்ட் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும், கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா
லூப்பை விட்டு வெளியே போயிட்டு அதுக்கப்புறமா இருக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா டூ வைல் லூப்பில் ஸ்டேட்மெண்ட் பிளாக் தான் ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும் வித்தவுட் செக்கிங் த கண்டிஷன். லாஸ்ட்ல தான் டெஸ்ட் கண்டிஷனை இவாலுவேட் பண்ணணும். இஃப் த கண்டிஷன் இஸ் ட்ரூ தென் ஸ்டேட்மெண்ட் பிளாக் இஸ் எக்ஸிக்யூட்டட் ஒன்ஸ் அகைன். மறுபடியும் ஸ்டேட்மெண்ட் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும் டெஸ்ட் கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா. ஒருவேளை டெஸ்ட் கண்டிஷன் வந்து ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா லூப் விட்டு வெளியே வந்துட்டு அதுக்கப்புறமா இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணணும். இதுதான் வைல் லூப்க்கும் டூ வைல் லூப்க்கும் உள்ள மேஜர் டிஃப்ரென்ஸ். இந்த டியூட்டோரியலில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களோட குவெரிஸை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்தர் டியூட்டோரியல்ஸ் என்னோட சேனல்லேருந்து பார்க்கணும் அப்படின்னா என்னோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட சேனலோட நேம் பிரின்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங். ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் என்னோட சேனல்லேருந்து பார்க்கணும் அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ், நெக்ஸ்ட் டியூட்டோரியலில் மீட் பண்ணலாம்.